Hi friends, welcome back to our channel. In this channel, we are going to see organization video. We are going to see how simple and functional are organized. If you are watching my first time videos, please subscribe to my channel. Then we will see how many videos are. With no delay, we will see how many videos. பாத்ரூம் ஓபன் பண்ணதுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். சொல்லப்போனா இது ஒரு பெரிய சைஸ் பாத்ரூம். சோ நாங்க ரெண்டா டிவைட் பண்ணிருக்கோம், ட்ரை ஏரியா வெட் ஏரியா அந்த மாதிரி. பாத்ரூம் மேக்கோவர் அண்ட் ஆர்கனைசேஷன்காக நான் பெருசா எதுமே ஸ்பென் பண்ணலங்க. மேக்ஸிமம் ஒரு 500 ஸ்பென் பண்ணிந்திருப்பேன், அவ்வளோதான். இது பாத்தீங்கன்னா ட்ரை ஏரியா. தென் இந்த சைட் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஷவர் ஏரியா. இங்க பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு பெரிய மிரர் கம் லைட் இருக்குங்க. நான் மோஸ்ட்லி இந்த மிரர் தான் யூஸ் பண்ணுவேன். எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா தான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் மிரருக்கு பக்கத்தில் இருக்க வாலில் இந்த மாதிரி ஹெக்ஸகான் ஷேப்பில் ரெண்டு வால் ஃப்ரேம்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். தென் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்னேக் பிளான்ட் வச்சுருக்கங்க. இந்த ஸ்னேக் பிளான்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே இதை பார்க்கும்போது அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். எங்கேயாவது டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளான்ட் வச்சா போதுங்க, அந்த இடமே ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக அழகாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாஷ் பேஷன் இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே சோப்பெல்லாம் வைக்கிற ரேக் இருக்குது. பட் நான் இங்கே ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன் அப்பப்போ வந்துட்டு வாஷ் பேஷனை க்ளீன் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் லிக்விட் இருக்குது. தென் அதுக்கு சைடில் ஒரு ஹோல்டரில் எங்களோட ப்ரஷ்ஷு பேஸ்டெல்லாம் வச்சுருக்கேன். தென் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் ஹோல்டர் இருக்குது. அதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஹாஷ் யாஷோட ப்ரஷ்ஷு, அவங்களோட பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இது ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப்பு, கோம்பு, இது வந்து பெடிக்யூர் பண்ணுற ப்ரஷ்ஷு, இது ஃபேஸ் பேக் போடுற ப்ரஷ், அப்புறம் ஒரு சிசரெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு கீழே கேபினட்ஸில் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ராயரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்னோடய ஐட்டம்ஸ் தாங்க இருக்கும். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் குளிச்சுட்டு வந்தோடனே யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசரு, சன்ஸ்க்ரீனு, டோனரு, பர்ஃப்யூமு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். தென் இந்த சைடில் இருக்கிற பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் வச்சுருக்கேன், இயர்பட்ஸு, அதுக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸில் சஹாஷ் யாஷோட நெயில் கட்டரு, எங்களோட நெயில் கட்டரு போட்டு வச்சுருக்காங்க. இந்த குட்டி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கும்போது போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸ் தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா டேட்ஸ் வந்த பாக்ஸ் தான். இந்த மாதிரி கிடைக்கிற பாக்ஸில் நான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன், அதுக்காக ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வாங்க மாட்டேன். இந்த பாக்ஸில் என்ன எல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். கஸ்தூரி மஞ்சள், முல்தானி மெட்டி, ஆரஞ்சு பீல் பவுடர், கிளென்சரு, அதுக்கப்புறம் விட்டமின் சி ஆயில், ஹனி, அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் பார்த்தீங்கன்னா காட்டன் பேட்ஸு, டிஸ்போசபிள் பேகு, அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எம்டி பாக்ஸ் தான், அந்த ஃபேஸ் ஸ்க்ரப்புக்கு வந்த பாக்ஸு, அவ்வளோதாங்க. இந்த ட்ராயரில் வந்துட்டு அவ்வளோதான் இருக்குது. தென் நெக்ஸ்ட் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா டோர் மேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கங்க. நான் ரெண்டு செட் ஆஃப் டோர் மேட்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று வந்துட்டு யூஸில் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு இங்கே வச்சுருக்கேன். வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி போட்டுக்குவேன். தென் இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் லிக்விடு. பாட்டிலில் தீந்துருச்சுன்னா இதிலேருந்து எடுத்து ரீஃபில் பண்ணிக்குவேன். இது பார்த்தீங்கன்னா பேபி வெட் வைப்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இந்த ட்ராயரில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ட்ராயரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற எங்களோட சோப்பு, சஹாஷ் யாஷோட சோப்பு, எக்ஸ்ட்ரா டூத் ப்ரஷ்ஷு, எக்ஸ்ட்ரா டூத் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஏர் பேக்கெட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீமரு, அதையும் இங்கேயே வச்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி இங்கே வச்சுருக்கங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்துட்டு இது மஸ்ட்டு. கொஞ்சம் பேண்டெய்டு, காட்டனு, அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ன் ஹீலு, எனக்கு அடிக்கடி யூஸ் ஆகுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் சமைச்சு சமைச்சு ஆன வீர தழும்புகள் தான். டெய்லி வந்துட்டு கையை காலை சுட்டுப்பேன். ஸோ பர்ன் ஹீல் வந்துட்டு எனக்கு யூஸ் ஆகுது. தென் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ணுவோம். ஸோ டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இதையும் இங்கேயே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ட்ராயரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சானிட்டரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கங்க. அவ்வளோதாங்க நான் கேபினட்ஸில் வச்சுருக்கேன்.
नेक्स्ट इन सैडल ड्रायर का अडिये एना वे अब पाती बाथरूम क्लीनिंग एसेंशियल वाला किटे वचर एंग वीटल पाती मूणु बाथरूम सो एल बाूम क्लीन पड़े तनि तनिया वे मारे किटे वो अब बाूम क्लीन पड़ो अब किट कैरी पड़े नम्बर क्लीन पड़ा अदक्र अब पाती सर पउडर ग्लास क्लीनर हार्पिक लाइज़ॉल टाइल्स एंड टैब क्लीन पड़क और लिक्विड वचन इत पाती बाथरूम क्लीन पड़े तनिया ग्लव्स वचन और ब्रश्शू वचर टाइल्स पाइपल क्लीन पड़क अवलोदांगे அதுக்கப்புறம் இந்த சைடுல பாத்தீங்கன்னா டாய்லெட் இருக்கு இதுக்கு பக்கத்துலயே வந்துட்டு ஒரு பேப்பர் ரோல் ஹோல்டர் இருக்கு இது பாத்தீங்கன்னா நான் Amazonல தாங்க வாங்குனே நோ ட்ரில் எல்லாம் பண்ணவே தேவையில்லை ஜஸ்ட் ஸ்டிக் டைப் தான் இது பாத்தீங்கன்னா ஒரு 4 kg வரைக்கும் weight தாங்குது இந்த சைடு வந்துட்டு லாண்ட்ரி பாஸ்கெட் ஒன்னு இருக்கு அதுக்கு பக்கத்துலயே வந்துட்டு ஒரு டஸ்ட்பின்னும் வெச்சிருக்கேன் அவ்வளோதாங்க ட்ரை ஏரியால இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷவர் ஏரியா இந்த கிளாஸ் பார்ட்டிஷன் ஓபன் பண்ண உடனே ரைட் சைடுல பாத்தீங்கன்னா டவல் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் இருக்குங்க அதுல நான் லூஃபா ஏர் பாக்கெட் எல்லாம் ஹேங் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் இந்த சைடு ரேக்ல என்ன இருக்கு அப்படிን பாத்தீங்கன்னா ஷாம்பூ கண்டிஷனர் ஸ்க்ரப் ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி நிறைய இருக்குங்க அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில்ல நான் மணி பிளான்ட்டும் போட்டு வச்சிருக்கேன் இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா பிக்கிள் வாங்குன பாட்டில் சோ நான் இதை எங்க ரியூஸ் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் கீழ பாத்தீங்கன்னா சோப் ராக் இருக்கு நெக்ஸ்ட் கீழ பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட்டும் மக்கும் வச்சிருக்கேன் அவ்ளோதாங்க நான் இப்படி தான் வந்துட்டு என்னோட பாத்ரூமை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சிம்பிளான ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்